மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருக்கிற போது நம்ம பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய சாகுபடி முறைகள்லாம் நம்மளால பின்பற்ற முடிந்தது. மக்கள் தொகை இப்போ அதிகமாயிட்டே போகிற போது நம்ம இயற்கை முறையிலான சாகுபடி முறைகள்ங்கிறது உணவுப் பொருள் உற்பத்தியில ஒரு தன்னிறைவை நமக்கு கொடுக்குதா, இல்ல அந்த இடத்துல தான் நம்ம வந்து மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள்ங்கிற இடத்தை நோக்கி நம்ம நகர வேண்டிய தேவை இருக்கா? இல்ல அதுக்குதான் இன்டிகிரேட்டட் ஆர்கானிக் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. நவீன சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் சேர்த்து அது எப்படி நீங்கள் இன்டிகிரேட்டடாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து நமக்கு தேவை. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தில் அது எப்படி கொண்டு வரது நம்ம யோசிக்கணும். அது வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்டிங்கில் நீங்கள் எப்படி கொண்டு வரலாம், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி வந்து கொள்ளலாம், அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி வந்து புரிந்து கொள்ள, அது எப்படி பக்குவப்படுத்துவது, மேலும் அது ஆர்கானிக்காக எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிற யோசிப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். ஃபெர்டிலைசர் நம்ம குறைச்சிதாகணும், அதில் இருக்கக்கூடிய மீத்தேன் எமிஷன்ஸ் அதிகமாகுது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம செஞ்சுதாகணும். ஆனால் விதைகள் இருந்தது தேவையான, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. அப்போ நிறைய விதைகள் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் போது எதுக்கு இந்த புதிய இது வர அப்படின்னா அதனுடைய தேவை எங்கிருந்துமே வரல. நமக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படிங்கிறது இன்னைக்கு குறைவா இருக்கு. நைட்ரஜன் சைக்கிள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்குது, ஏன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து திருப்பி திருப்பி மேனூராக கொட்டி கொட்டி ஃபெர்டிலைசர் கொட்டி கொட்டி மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து குறைச்சிட்டோம். நம்ம அந்த சைக்கிளை பிரேக் டவுன் பண்ணிட்டோம். 2018 நைட்ரஜன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று வந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய. அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய நைட்ரஜன் சைக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு, ஆல்ரெடி நம்ம பெரிய பிரச்சனைகள் இருக்கும். மண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய மீத்தேன் எமிஷன் அப்படிங்கிறது காலநிலை மாற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது. அப்போ ஃபெர்டிலைசர் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணுவதற்கான மாற்று ஏற்பாடுகள் கண்டுபிடிக்க வேண்டும். அது உடனே சாத்தியமான விஷயம் இல்லை. நிச்சயமா நீங்க சொல்ல போறீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு 800 கோடி பில்லியன் வந்துட்டு நாம இவ்வளவு பாப்புலேஷன் பேருக்கு உணவு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற, அப்போ நீங்க மாடர்ன் டெக்னாலஜிஸ் நிச்சயமா சேர்த்தாகணும். அப்போ மாடர்ன் டெக்னாலஜிஸ் நீங்க எங்க கொண்டு வர முடியும், எங்க இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பேலன்ஸான இன்டிகிரேட்டட் அப்ரோச் தேவை. இலங்கை வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். திடீர்னு அவங்க பாரம்பரிய சாகுபடி முறைக்கு மாறும்போது உணவு தட்டுப்பாட்டில் போய் ஒரு ஷார்ட் டேர்ம்ல பண்ணது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீங்க அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் வேணும், ஒரு நிலத்தை வந்து திருப்பி மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கான நிச்சயமான ஒரு சயின்டிபிக் அசஸ்மெண்ட் தேவை. அதுதான் நம்ம சொல்றேன்னா ஒரு சிங்கிள் பிளான்ல நீங்க பண்ணிட முடியாது, என்டையர் கண்ட்ரிக்குன்னு ஒரே இதை பண்ணுறோம். அப்போ ரீஜனலா ஒரு லேண்ட்ஸ்கேப் எப்படி முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஜீன் டைவர்சிட்டி இருக்குங்களா, ஒவ்வொரு ஒரு மாங்காக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு ஒரு கத்திக்காக ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. அது என்னன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கான பிரத்யேகமான ஜீன். இப்போ நீங்க இந்த மரபணு மாற்றப்பட்ட சுவை மண்ணின் சுவை இந்த ஜீனை நீங்க அனுமதிச்சிட்டீங்க, இந்த மரபணு விட்டுனா பாலினேஷன் மூலமாக ட்ரெடிஷனல் வெரைட்டி இதோட பாலினேட் ஆகுமா, மகரந்த சேர்ப்பு ஏற்படுமா, அப்ப அதை வந்து மாட்டிடும். அது அப்ப என்னன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு மரபணு மட்டும்தான் இருக்கும். அப்ப இயற்கையாக இருந்த அந்த மரபணு அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய மருத்துவ குணங்கள் காணப்படும். இதுதான் வெவ்வேறு சுவைகள் வெவ்வேறு இயல்புகள் கொண்ட அந்த பயிர்கள்ங்கிறதே இல்லாமல் ஒரே சுவை தான் இருக்க போகுது. அப்ப வந்துட்டு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய நமக்கு வித்தியாசமான அந்த குழம்புனுடைய வாசனையா இருக்கட்டும், அந்த இது இருக்குல்ல, அந்த ருசி இருக்குல்ல, அந்த ருசி இருக்காது மல்டிபிள். ஏன்னா காமன் ஜீன் அப்படிங்கறது அவைலபிளா இருக்கு. அது வந்து ரெண்டாவது ஒரு இயற்கைக்கே ஒரு முரணான விஷயம் இல்லைங்களா. ஒரே நாடு ஒரே உணவு அப்படின்ற மாதிரி ஆயிடும், ஒரே சப்பாத்தி அப்படி நம்ம சொல்லிடலாம். சரி, அல்டிமேட்லி இது என்ன இது வந்து நடக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சர் ஜோன் சொல்றாங்க, விவசாயம் பண்ணுவதற்கான அங்க வந்து உங்களுக்கு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துட்டு அந்த எடுத்துக்கிறதா இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீட்டைல் கடைகளும் வைக்கிறாங்க, நேராக இங்கே உணவு உற்பத்தி செய்யப்படும், இங்கே கொண்டு போகும். ஸோ இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அந்த கார்பரேட் சட்டங்கள்லாம் இருக்குல்ல, கார்பரேட் ஃபார்மிங்கான சட்டங்கள், விவசாய சட்டங்கள் திருத்தங்களை கொண்டு வந்தாங்க, ஒரு 2 புதிய சட்டங்கள், அதில் மையமே இதுதான். அப்போ என்ன இருக்கிற நிறுவனம் வந்து ஒரு இடத்துல உணவு இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி நேராக அவங்களோட ரீட்டைலில் வந்து விற்க போகிறாங்க. அப்போ கன்சியூமர் என்ன சாப்பிடணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்தியாவில் இனிமேல் நாங்கள் கோதுமை மட்டும்தான் இப்போ விளைவிப்போம், இனிமேல் இட்லி தோசை நீங்கள் சாப்பிட வேண்டாம், சப்பாத்தி மட்டும் போதும், ஒரே நாடு ஒரே சப்பாத்தி, ஒரே நாடு ஒரு உணவு ஒரு சப்பாத்தி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுதான். சரி, உங்களுக்கு சீடு வேற எங்கே கிடையாது, நீங்கள் அவங்ககிட்ட தான் வாங்கி ஆகணும், நாங்கள் இங்கே நாங்கள் வந்து அரிசி விளைவிக்க விருப்பலப்பா, கோதுமை மட்டும் விளைவிக்கிறோம்ப்பா.